அஸ்ஸலாமு அலைக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு புது வீடியோட நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இது ஸ்ரீலங்கா வ்ளாக்கா இல்லாமல் மறுபடியுமே கத்தார் வ்ளாக்கா தான் இருக்க போகுது. மார்னிங் டைம்லேயே, அதுவும் சம்மர் டைமில் வந்து டே டைமில் அவுட் போகிறதுங்கிறது வந்து உண்மைக்கும் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்தான் கத்தாரில். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு தேவை ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நாம் கண்டிப்பாக அந்த பிளேஸுக்கு போய்தான் ஆகணும். அதுலேயும் சூக் வாக்கிஃபில் வந்து டே டைமில் வந்து போகிறது வந்து உண்மைக்கும் மிச்சம் குறவான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. பட் நான் வந்து எனக்கு கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ண வேண்டியிருந்த சுட்டி அந்த டைமில் போனால் கொஞ்சம் ரஷ் இல்லாமல் இருக்குமென்று சொல்லி தான் நான் அந்த டைமில் போயிருந்தேன். நான் வந்து இது ஸ்ரீலங்கா வார டைம் போக வேண்டியிருந்த சொல்லி தான் போயிருந்தேன். ஸோ உண்மையில் எனக்கு பெஸ்ட்டான உண்மைக்கும் போய் கத்தாரில் நான் நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு பிளேஸாக இது இருக்குமென்னு தான் நினைக்கிறேன். நைட் டைமில் பார்க்குறப்போ இந்த பிளேஸ் வந்து அவ்வளோ ஒரு அழகாக ரொம்பவே பசந்தாயிக்குமென்று தான் தெரியும். ஆனாலும் டே டைமில் வந்து பார்க்குறப்போவும் அதுவும் ஒரு விதமான ஒரு புதுசான ஒரு அழகையும் தான் தந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். உண்மைக்கும் எது எப்படியோ உண்மையில் கத்தாரில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் இது இருந்தாலும், எவ்வளோ ஒர்க் லோடாக இருந்தாலும், எவ்வளோ பிஸியான ஒரு லைஃப் ஷெட்யூலில் அங்கே ஈக்கிறவங்க இருந்தாலும், ஒரு நைட் டைம் வந்து இந்த பிளேஸுக்கு போயிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டோடு ரொம்பவே என்ஜாய் பண்ணி எல்லாத்தையுமே மறந்து ரொம்பவே ஃப்ரெஷ் மைண்டோடு தான் எல்லோரும் வெளியில் வருவாங்க. அது ஃபெமிலியாவாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் பேச்சுலராக இருந்தாலும் இந்த பிளேஸுக்கு தான் எல்லாருமே விசிட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நான் வந்து அதிகமாக இந்த பிளேஸுக்கு போயிருந்தேன். ஆனால் எதுக்காக வேண்டி போயிருந்தேன், எனக்கு வந்து குனாஃபாங்கிறது அவ்வளோ பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் கத்தார் போய் வந்து, நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட் டைம் கத்தார் போய் வந்து ஃபஸ்ட் ட்ரை பண்ண ஒரு ஸ்வீட்டாக இருந்துச்சு. பட் எனக்கு அது அந்த டைம் வந்து அவ்வளோவா இல்லை, மொத்தமாகவே விருப்பம் இல்லாமல் பிடிக்காமலே போயிடுச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறதுல இருந்து எனக்கு எவ்ரிடே குனாஃபா தின்னோணுமென்னு சொன்னாலும் மைண்ட் செட்டுக்கு பட்டுச்சுன்னு சொன்னால் போய் தின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து அல்லாக்கீரைங்கிற ஒரு ஷப்பும் நிற்குது, அந்த ஷப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சூக் வாக்கி வந்தேன் நான் இருந்தேங்கன்னா அதை மிஸ் பண்ணாமல் தின்னாமல் நான் போனதே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னடா இந்த வீடியோ ஃபுல்லாகவே சாப்பாடாகவே இருக்குதுன்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு ஃபுட் லவராக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸுக்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் நான் சொல்ல போகிறேன். நான் கத்தார் போன டைம் வந்து மோஸ்ட்லி எல்லா ஃபுட்டுமே ட்ரை பண்ணியிருந்தேன், எல்லா ஹோட்டல்ஸையும் நான் ட்ரை பண்ணியிருந்தேன்னு தான் சொல்லணும். உண்மையில் நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் என்றது தான் உண்மையான விஷயம். அதோடு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து மர்மரான்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, நான் அங்கேயுமே ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையில் அங்கே வந்து ரொம்பவே டேஸ்டியான சாப்பாடு கிடைக்கும். சவர்மா உங்களுக்கு பிடிக்குமா இருந்தீங்கன்னு சொன்னால் அங்கே போயிட்டு ஒரு சவர்மா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் காட்ட போகிறது தேர்ஸ்டே ஃப்ரைடே ஈஸ்டர்ன் பார்ட்டியோட ஸ்பெஷல் பொட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையிலேயே நம்ம ஈஸ்டர்னில் கிடைக்காத அளவுக்கு பெஸ்ட்டான குவாலிட்டியோட பெஸ்ட்டான ஒரு டேஸ்ட்டோட உண்மைக்கும் சொல்ல போனால் நான் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுற ஒரு விஷயமாக இதுவும் கொண்டா இருக்குது. இது நம்ம சலாமத்தில் வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து ரொம்பவே ஸ்பெஷலான பாபத் கிழங்கு திங்கிறதுக்கு தான் நாங்கள் போயிடுவோம். இது எப்படியோ எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அங்கே போயிட்டு அந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே போகலன்னு சொன்னால் அந்த வீக் வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம ஊர்லேயே இந்தளவுக்கு குவாலிட்டியோட இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குமான்னு சொன்னால் இல்லவே இல்லை தான். ஆனால் அங்கே வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக உண்மைக்கும் கொடுக்குற மணிக்கு ஏற்ற மாதிரி வயிறு நிறைய தின்றுட்டு வார மாதிரி ஒரு சாப்பாடு தான் அது. நாம் என்ன தான் விதவிதமாக சாப்பிட்டாலும் அந்த ஆட்டுக்கால் சூப்பும் பாபத்தையும் தின்ற மாதிரி அதில் கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் உண்மைக்கும் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஈஸ்டர்னில் இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க பார்த்தீங்களா இருந்தீங்கன்னு சொன்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தந்து கொண்டிருங்க. நிறையவே விஷயங்களை நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கத்தாராவில் தான். நார்மலி வந்து கத்தாராவில் வந்து மோஸ்ட்லி நிறையவே ஈவெண்ட்ஸ் நடக்கும், ரொம்பவே ஆக்டிவான ஒரு ஏரியாவில் தான் இதை சொல்லணும். எந்த டைம்லேயும் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் நான் வந்து ஒரு தான் நான் இங்கே விசிட் பண்ணியிருந்தேன். விசிட் பண்ணுற டைம் தான் நான் இந்த ஏரியாவை வந்து நார்மலி குட்டி குட்டி நிறையவே ஷாப்ஸ் இருக்கும், நிறையவே ஷாப்ஸ் போட்டு இருப்பாங்க. அப்போ அதில் தான் நான் இதை பார்த்து கொண்டே தான் ஒரு வாட்டி போய் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அதில் நேம் எல்லாம் தெரியாது. ஆனால் ட்ரை பண்ணணும் வேண்டியிருந்த எக்ஸைட்மெண்ட்டோடு அதில் அந்தளவுக்கு டேஸ்ட் ஒன்று படலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனாலும் நீங்கள் இந்த கத்தாராக்கு போனீங்கன்னு சொன்னால் இதை ட்ரை பண்ணாமல் இதெல்லாம் நிறையவே விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன் சொன்னால் எனக்கே பிடிக்கல, ஏன் வாங்கினோம், யாரும் தின்னவும் இல்லைங்கிற மாதிரி போயிடுச்சு, ரொம்பவே வேஸ்ட்டுங்களா சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ மிச்சம் பேர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப்பை போட்டுடுங்க. இன்னும் ஒரு அழகான வீடியோவோடு ரொம்பவே வித்தியாசமான புது விஷயங்களோடு நான் உங்கள் ஃபார்வின் லவ்.